எஸ் வணக்கம் 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 வந்தாச்சு. உங்கள் ஆர்ஜே பொறுக்கோ பொறுக்கோ வந்தாச்சு. எந்த செலிபிரிட்டியோடு வந்திருக்காங்க அப்படி தானே யோசிச்சுட்டே இருக்கீங்க. இவங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா மலர் டீச்சர் அப்படின்னு ஆரம்பித்து அராத்து ஆனந்தி அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க. இவங்க ரொம்ப அராத்தாக தாங்க இருக்காங்க. இந்த ஒரு மணி நேரம் எப்படி இவங்களோட சமாளிக்க போகிறேன்னு தெரியல. எஸ் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி. பிரேமமில் மலர் டீச்சர் ஆரம்பித்து இன்றைக்கி மாறி டூவில் அராத்து ஆனந்தியாக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம் சாய் பல்லவி. வணக்கம். ஓகே, சாய் பல்லவி கிட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முதல் பிரேமம் இந்த படத்தோட வாய்ப்பு எப்படி கிடைச்சது சொல்லுங்க. பிரேமம் அக்செப்ட் பண்ணது வந்து அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தமிழ், ஸோ மலையாளம்ல அப்போலாம் வந்து படம் நல்லா வரலனாலும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிய வராதுல்ல அந்த மாதிரி ஒரு, நான் அல்ஃபோன்ஸ் கிட்டே சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரிய வராதுல்ல, கேரளாக்குள்ளே தானே ரிலீஸ் ஆகும்ட்டு. பட் வென் இட் பிகேம் தட் ஹியூஜ், கேரளாக்கெல்லாம் போகும்போது அவங்க என்னோட பொண்ணு மாதிரி இருக்கு, என்னோட சிஸ்டர் மாதிரி இருக்கேன்னு சொன்னும் போது, ஓ பரவாயில்ல இது நல்லா இருக்கு, இந்த ஃபீலிங் நல்லா இருக்கு. ஸோ ஐ பிகேம் மோர் ரெஸ்பான்சிபிள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வி ஷுட் பிக் ஃபிலிம்ஸ், இல்லைனா இந்த அன்பு கிடைக்காது போல அந்த பயத்துலேயே வந்து ஐ வாஸ் லிட்டில் பயமும் விட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் ஐ ஸ்டார்டட் சூஸிங் ஃபிலிம்ஸ். தமிழில் வந்து ஒன்றும் என்னோட ஓன் லாங்குவேஜ் ஆனதுனால கரெக்டாக நான் பேசணும், கரெக்டான படம் பண்ணணும்னு வெயிட் பண்ணது தான். அண்ட் எப்போ ஒரு படம் சூஸ் பண்ணும்போது நான் அது உள்ளுக்குள்ளேருந்து ஃபீல் பண்ணால் தான் வந்து நானும் கரெக்டாக பண்ண முடியும், டிரெக்டர் பி ஹாப்பி வித் மை ஒர்க். இல்லைனா நான் ஓகே எனக்கு இந்த ஆஃபர் கிடச்சது பண்ணணும், நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரெக்டர் இஸ் நாட் ஹாப்பி, படமே கரெக்டாக வராது. ஸோ ஃபார் மை செல்ஃபிஷ்னஸ் ஐ கான் டூ சம்திங். அதனால தான் ஐ பிக் ரோல்ஸ் விச் ஐ ஃபீல் ஃப்ரம் ஹார்ட் தட் ஐ கேன் டூ. ஓகே, பிரேமம் எப்படி வந்தது, அதுக்கப்புறம் தமிழ் சினிமாக்குள்ளே எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்து டான்ஸரா சாய் பல்லவி பத்தி சொல்லுங்க. பெரிய டான்சர் எல்லாம் தெரியாது, டான்சர் நான் சந்தோஷமா இருக்கேன் ஆடும்போது அவ்வளவுதான். பெரிய டான்சரா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, டான்ஸ் ஆடும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது எனக்குள்ள. அண்ட் எங்க அம்மா அப்பாக்கு எல்லாம் வந்து நான் ஆடும்போது பார்த்தா பிடிக்கும் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண ஷோ ஞாபகம் இருக்குங்களா? ஸ்டேஜ்ல நீங்க ஏறி முதல் பண்ண டான்ஸோ இல்ல ஒரு அவார்டோ ஞாபகம் இருக்குங்களா? டான்சிங் மூமெண்ட் எனக்கு ஞாபகம் இல்ல. டான்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் டைம் ஐ லாஸ்ட் இன் அ காம்படிஷன் சின்ன வயசுல, ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கேன். அதே மைண்ட்ல நல்லாவே நிக்குது, அது ரெட் கலர் துப்பட்டா தலையில கட்டியிருந்தேன், ஏதோ ஒரு கிரே கலர் ட்ரெஸ் மாதிரி இது வரைக்கும் இருக்கு. அங்க போயிட்டு மெசரபிளி ஐ லாஸ்ட், எனக்கு அது மட்டும் தான் இப்போ வரைக்கும் டான்சிங் மொமெண்ட்னு அதுதான் ஞாபகம். ஓ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு எங்க அவ்வளோ எமோஷன், ப்ரைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, சாக்லேட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா சைலன்ஸ். பட் எனக்கு ஞாபகம் ஃபர்ஸ்ட் காம்படிஷன் ஐ எவர் வென் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அண்ட் ஐ லாஸ்ட். ஸோ அது எனக்கு நல்லா ஞாபகம். ஓகே, இது எல்லாமே சொல்லிட்டீங்க. நார்மலா நிறைய ஆக்ட்ரஸ் நம்ம பார்த்துருப்போம், ஃபுல் மேக்கப்போட ரொம்ப அழகா அப்படி வெளியில் வருவாங்க. சாய் பல்லவி அப்படின்னு சொன்னோடனே எப்பவுமே நேச்சுரலா அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு எதர் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி நீ அழகா இருக்கேன்னு நம்ம நம்புவோம், இல்ல நம்மளுக்கு நம்மளுக்கே தெரிய வந்துடும் ஓகே நம்ம அழகா தானே இருக்கும் அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து பிரேமம்க்கு அப்புறம் தான் ஆச்சு. நான் வேணா மேக்கப் போட்டிருந்தேன், அல்ஃபோன்ஸ் ஐல் கட் மை ஹேர் ஐல் ட்வீஸ் மை ஐப்ரோஸ் ஐல் டூ சம்திங் அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லை நீங்க இருக்கிற மாதிரியே கரெக்ட். ஸோ எனக்கு வந்து ரிலீஸ் நாள் அன்னைக்கு எனக்கு அவருக்கு தான் ரொம்ப எனக்கு பயம் வந்து அவரை நம்ம எங்கேயோ டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோமோ, ஏன்னா எல்லாருமே வந்து ஐயோ என்ன ஹீரோயின் இது அப்படின்னு கேட்டுருவாங்களோ அந்த பயத்துல தான் நான் இருந்தேன். பட் அவங்க வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, அப்போதான் எனக்கு தெரிய வந்துச்சு அழகா இருந்தா போதாது, கேரக்டர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறது எனக்கு அன்னைக்கு தெரிய வந்துச்சு. அன்னைக்கு இருந்து இட்ஸ் ஜஸ்ட் பீன் லேர்னிங் ப்ராசஸ் எனக்கு. அப்போ இருந்து நான் கான்ஃபிடென்டா ஒரு ஹியூமன் பீயிங்கா மாறினேன், எந்த அன்பு கொடுத்து என்னை இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணாங்களோ ஸோ அதே அன்பு நான் ஏதாவது ஒரு விதத்தில் காட்டணும். ஸோ ஐ தாட் ஓகே லெட் மீ பி ஹவ் ஐ ஆம் ஸோ தட் என்னோட தங்கச்சியோட ஏஜில் இருக்கிற குழந்தைங்க இல்லை யாராவது வந்து இப்போது தில் ஃபீல் ஒரு நாள் நான் மேக்கப் இல்லாமல் போகிறேனே, ஏன் சாய்ப்பளவு எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்களே, அப்போது எல்லாம் வந்து அவங்க அழகாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களே. ஸோ நானும் தானே அந்த மாதிரி ஒரு நாள் யாராவது யோசிச்சா கூட ஐ கன்சிடர் மை செல்ஃப் தட் நான் கொஞ்சம் ஐம் ரெசிப்ரோகேட்டிங், ஏன்னா அவ்வளோ அன்பு கொடுக்கும்போது நான் கொஞ்சமாவது ஏதாவது ரெசிப்ரோகேட் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் மை வே ஆஃப் டூயிங் இட். சாய் பல்லவி அப்படின்னு சொன்னோடனே இவங்க ஒரு டாக்டர் ஆச்சேப்பா, ஏன் இவங்க வந்து ஆக்ட்ரஸாக மாறினாங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருக்க அதே கேள்வி தான். சாய் பல்லவிக்கு டாக்டராக இருக்கிறது பிடிச்சிருக்கா இல்லை ஆக்ட்ரஸாக இருக்கிறது பிடிச்சிருக்கா? ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்களா? நான் எப்படி ஒரு டாக்டர்னா எடுத்தோடனே டேப்லெட் கொடுக்க மாட்டேன், பிகாஸ் நம்மளோட பாடி ஹீல் ஆகும். இப்போ அன்னைக்கெல்லாம் வந்து அவங்க கிட்ட ஐடன் இருக்கலை, ஸோ நான் என்ன பண்ண டர்மரிக் இருக்குல்ல மஞ்சள் தூள் போட்ட உடனே இமீட்டெல்லாம் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு பாட்டி வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே வந்து இவ டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் இந்த செட்ல வந்து என்ன நான் நிஜமா பண்ணாலும் கிண்டல் அடிக்க ஆரம்பிப்பாங்களா? ஓகே, நீங்க நிறைய டான்ஸ் ஷோஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்புலாம் வந்தது அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா நான் எப்போ இந்த டான்ஸ் ஷோஸ் பண்ணாலும் யாராவது என்ன ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்க அங்க ஆடினவங்க தானே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஐ லைக் தட் ரெக்கக்னிஷன். அண்ட் அவங்க என் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டதே எனக்கு பிடிச்சிருந்துச்சு.
நான் அந்த டைம்ல வந்து ஹீரோயினா ஆயிருந்தேன்னா எனக்கு தெரியல இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்திருக்குமான்ட்டு. ஸோ எனக்கு வந்து இந்த 6 இயர்ஸ் டைம் மெடிசன் முடிச்சு வந்து பண்றது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், நம்மளுக்கு வந்து இது நம்ம சந்தோஷத்துக்காக தான் வந்து நடிக்கிறோம், இல்லைன்னா நம்ம காசுக்காக பண்றோம்னா ஒரு 100 films வி கேன் டூ அட் ஒன்ஸ் இல்ல தட் ஃபினிஷ் கெட் மணி அண்ட் கோ. பட் எனக்கு வந்து நடிக்க ஆரம்பிச்சோன்னு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. கேமரா முன்னாடி இப்போ அராத் ஆனந்தியா, அடுத்த படம் எஞ்சிக்கே, ஸோ அதுலலாம் வந்து வேற வேற கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால ஐ ஃபெல்ட் லைக் திஸ் இஸ் சச் அ நைஸ் பிளேஸ் டு பி இன். ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் தட் திஸ் இஸ் நைஸ் அண்ட் திஸ் ஷுட் ஸ்டே திஸ் வே அண்ட் ஐ வாண்ட் பீப்புள் டு கனெக்ட் வித் மீ. நான் அவங்க வந்து சொல்லுவாங்க ஏன் பொண்ணோட படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி எங்களுக்கு டென்ஷனாக இருக்குன்னு சொல்லும்போது ஐ யூஸ்ட் டு திங்க் இவ்வளோ எல்லாம் வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகிறாங்க. ஸோ தட் வாஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் மீ டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். எஸ் மேம், உங்ககிட்ட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம், அதாவது இந்த ஸ்கூல் காலேஜ் கட்டடிச்சிட்டு போய் பார்த்த அனுபவம் உண்டா, அம்மா கிட்ட அடி வாங்கின அனுபவம் உண்டா? நான் வந்து 12th படிக்கும்போது ஐ திங்க் 1-3 days பிஃபோர் பப்ளிக் எக்ஸாம் ஐ வென்ட் டு வாட்ச் 1001. ஐ வென்ட் டு த தியேட்டர், ஐ வாட்ச் த ஃபிலிம் அண்ட் அப்போ ஐ வாஸ் 12th, ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் திங்ஸ், எனக்கு புரியறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஐ சைட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் நல்லா இருந்துச்சுமா, அண்ட் மை மாம் வாஸ் ஜஸ்ட் ஸ்டேரிங் அட் மீ த ஹோல் டைம், திஸ் கேர்ள், because the show is at 6 o'clock in the morning, and so my mom comes out and she slapped me. She said, are you kidding me? You came here and you're telling me that இந்த படம் புரியலையா உனக்கு, அப்போ எதுக்கு இவ்வளோ. And my sister came and அதில் அப்போ வந்து we had those scenes where people would cut and there's blood and all that. No, this girl is crying. I'm saying, shh, Pooja. I didn't know there was going to be some violence and there's going to be a little emotional side to it. I thought, நல்லா உள்ள போகிற இந்தியானா ஜோன்ஸ் மாதிரி ஏதோ நடக்கும். I went there and everybody was emotionally moved. We were not prepared for that, or at least I was not, and my sister definitely wasn't. So my mom came slapped me. She said, you took Pooja and said, what have you done? She's crying right now. I said, mommy, I have to concentrate on my exams. Don't do this now. And I went back inside. And the first thing when I saw Selva sir, sir, I saw this film, my mom slapped me. He said, why did she slap you? I said, appo, I was that, I don't know why. And the age, I do not know. It's a happy film, sad film, whatever. I felt so curious that I wanted to see what was there in that film. And I went and watched it. Now, I watched the film 2-3 years ago, Georgia Larkambodhu. Chuma, you'll feel like going back and watching few films. Yeah. So, in that way, I watched this film and Kanathil Muthamittal. So, Kanathil Muthamittal, I said, Mamma Kitta Vandhutamma, and I adopted on Kitta. I did one drama for a week. Okay, Ayrathil Oruvan, Adhe Mari, Kanathil Muthamittal, Paathittu, Neengalum Ketirukkeenga, Naanum Adopted Child Thana, Appadinte, Normala, Ellarum Pandra, Adhe Arathatha, Namma Arath Anandhiya Pannirukke, Enna Paa, Didin Arath Pathi Pesura, Appadina, Yes, Aduthatha, Vandhu Namma Maari பத்தி கேட்க போறோம்ல, அதனால இப்பவே ரெடி ஆயிரும். பிரேமம் படம் வந்த பிறகு மலர் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து அராத் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சொல்லுங்க மேம், மாரி 2 அராத் ஆனந்தி படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ், தனுஷ் சாரோட வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. தி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு மாரியில, அதுவும் நான் யோசிக்கும் போது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், ஜஸ்ட் ஜாலி ஃபிலிம், அதில் நான் ரொம்ப வந்து சீரியஸாக இன்வால்வ் ஆகி நான் தான் நிஜமா ஆனந்தின்னு எப்படின்னு தெரியல, இட் ஜஸ்ட் ஹேப்பன் டு பி தட் வே. அண்ட் எப்போது மாறி என்ன திட்டினா வந்து நிஜமாவே அழுது வரும், ரொம்ப சீரியஸாக ஐ காட் இன் டு த கேரக்டர் ஐ திங்க், அதனால தான் வந்து கட் சொன்னப்புறம் அழுகெல்லாம் வரும். தனுஷ் சார்லாம் வந்து என்னை பார்த்தபடி, அது அவரோட சஜஷன் என் ஃபேஸ் தான், ஆனால் அவர் கண்ணெல்லாம் தண்ணி வரும் அப்புறம் கட் சொன்னப்புறம், இந்த பொண்ணு சரியே இல்லை, நெக்ஸ்ட் டைம் இந்த பொண்ணை எடுக்கவே வேணாம் படத்தில், என்ன சும்மா இது அழுதுட்டு என்ன அழுக வச்சுட்டு இருக்கா அப்படின்ட்டு இருந்தாரா? சார் இல்லை சார், ஐ ஜஸ்ட் குடன் கண்ட்ரோல் மை செல்ஃப். அந்த விதத்தில் தான் சீன்ஸுக்கு நடுவில் இருக்கிற தனுஷ் சாராக இருக்கிற அந்த டைமில் வந்து இல் பி வெரி சைலண்ட், யோசிச்சுட்டு இருப்பார் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், சீன் எப்படி பண்ணணும், அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. பட் அந்த ஷார்ட்குள்ளே வந்த உடனே சடனாக எங்கேயோ இருந்து ஒரு எனர்ஜி வரும், அண்ட் ரோபோ சங்கர் அவங்கள அடிக்கிறதோ இல்லைன்னா வினோத் அவங்கள அடிக்கிறதோ, அடிச்சு முடிச்சு கட் சொன்னேன், ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லுவாரா? ஸோ சம்மன் அவ்வளோ ஒரு லவுடாக இருந்து கண்டுக்காம எல்லாத்தையுமே புண்படுத்தலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு ஹியூமன் பீயிங் டக்குன்னு இந்த மாதிரி இருக்கும்போது, யூ வில் ஃபீல் தேட் லுக் ஸோ ரியல், நிஜமாவே ரொம்ப கோவம் இருக்கு போல இவங்க ரெண்டு பேர் மேலே, நல்லாவே அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆஸ் அன் ஆக்டர் ஐ வுடன் சே ஹி ஆக்ட்ஸ், அந்த இடத்துல வந்து என்ன தேவையோ இந்த இடத்துக்கு இவ்வளோதான் தேவை இவ்வளோதான் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் ஹீல் மேக் ஷுர் ஆப்போசிட்ல நடிக்கிற ஆள் கூட ஹீல் கெப்பாசிட்டி ஹீல் கேஜ், பல்லவி வந்து இதை விட பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு ஹில் ஹீல் நோ ஃபியூ டைம்ஸ். ஹில் சே, நீங்கள் அன்னைக்கு எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி ஏதாவது இங்கே பண்ணுங்களேன். தென் நான் வி லைக் எந்த எக்ஸ்பிரஷன்னு அன்னைக்கு இந்த டைலாக் சொல்லும்போது அப்படின்னு ஐ அல் ரிமெம்பர் தட் அண்ட் அல் டூ இட். ஸோ அவர் வந்து அவர் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும்னு யோசிக்காமல், ஈவன் த கோ ஆக்டர்ஸ் சேர்ந்து இருக்கிறவங்க கூட ஒன்றும் பெட்டராக பண்ணலாம், அவங்களோட டேலண்ட்டை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு ஒரு வெரி நோபல் கேரக்டர் ஐ திங்க், இட்ஸ் வெரி ஸ்வீட். ஏன்னா ஹீ கேம் அவுட் ஆஃப் ஹிஸ் வே டு டெல் அஸ் டு டூ பெட்டர் இல்லை, ஸோ இட் வாஸ் நைஸ். ஸ்லோவாக வந்து டைலாக் சொல்லணும், அது வந்து ரொம்ப முக்கியம்.
ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் பேசுவேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைலாக் சொல்லுவேன் தான், ஏன்னா சீக்கிரமாக டைலாக் சொல்லி முடிச்சிடணும். ஸோ அவர்கிட்ட நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, ஒரு ஒரு டைலாகையும் வந்து மீன் பண்ணி டைம் எடுத்து அவர் சொல்கிறது வந்து நான் கற்றுக்கிட்டேன். தட் இஸ் சம்திங் விச் ஐ திங்க் ஐ ஷுட் லேர்ன். அண்ட் அவர் ஒரு எந்த அளவுக்கு டெடிக்கேட்டட்னா, ஹீஸ் 100% ஹில் கிவ் டு தட் ஷார்ட். ஸோ ஐ லேர்ன்ட் தட் அந்த விதத்தில், to do a little extra or to do what is required to get the exact expression out of the other person. அடுத்த கேள்வி என்னன்னா, உங்க ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நீங்க நிறைய அழுவீங்களா கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது ஆக்ஷன் அப்படின்னு சொன்னவனே அந்த சீனுக்கு பலபலன்னு நார்மலா அழுதுருவீங்களா? அதே மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் வந்து நடிக்க முடியல அப்படின்னு சொன்னா கேரவன்ல போய் அழுவீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க உங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ கிரை, ஐ அம் லைக் சார், ஹி இமிடியட்லி சீஸ் மீ குழந்தை மாதிரி அழுதுவாமா, நீ ப்ளீஸ் இங்க வந்து உட்காரு, என்னாச்சு இப்போ அந்த சீன் வரலையா, திருப்பி பண்ணலாம். தி ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஐ டென்ட் ஐ வாஸ் லைக் கோயிங் பேக் டு த கேரவேன், கிரைங் தேர், காலிங் மை மாம் சேயிங் திஸ் இஸ் ரியலி ஹார்ட், ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் டூ திஸ், நான் போகணும் போதும், ஃபீலிங் எம்பாரஸ்ட், இட்ஸ் அபவுட் வேஸ்டிங் அ லாட் ஆஃப் டைம் ஐ ஃபெல்ட், பிகாஸ் ஐ ஹவன் டன் இது வரைக்கும் பண்ண படம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டேக் செகண்ட் டேக் நேச்சுரலாக பண்ணுறீங்களா ஓகே. இதில் வந்து நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஹீஸ் நாட் சேயிங் ஓகே. அட் ஒன் பாயிண்ட் ஒரு திங் நம்ம ஆக்டரா, இல்லை நம்ம நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோமா, புரியல, யாரும் நான் நம்பி இந்த இடத்துக்கு வந்து நான் நின்று இருக்கேன், எனக்கு தெரியல, ஆம் ஐ ஈவன் டூயிங் த ரைட் திங், பிகாஸ் everybody would wait. I told you know that yeah. One scene when I took literally an hour. Surya sir was waiting in the caravan and I was thinking how can I make him wait, he's ready with costume to do the next scene, and sir says pack up. I go back home and I'm not able to sleep the whole night. We packed up at what 11:30 12 madri and I couldn't sleep. Morning 3 4 5 6 o'clock I left the room for the shot. I did the first shot, he said okay, but na amma kitta phone panni sollirundha night saying I think naaliku correct a varlena, I'm going off, I don't want to waste anybody's time, I think I'm fooling myself. So first shot okay nu I thought amma kooptu sollirpaanglo paavam romba kashta ஏதாவது பண்ணீங்களா, பிகாஸ் மை மாம் இஸ் வெரி ப்ரொடெக்டிவ். ஸோ ஐ தாட் ஷீ கால் செல்வா சார், ஷீ சம்மன் ஹூஸ் கேபபிள் ஆஃப் டூயிங் தட், ஷீல் கால் அண்ட் ஷீல் சே ஷீஸ் கிரைங் எவ்ரி டே, இஸ் இட் வெரி ஹார்ட், வாட் இஸ் ராங். ஸோ ஐ தாட் சார் சேட் மீனிங் மை மாம் சேட் சம்திங், ஐ ஆஸ்ட் ஹிம் அம்மா ஏதாவது சொன்னாங்களா, ஏதாவது கால் பண்ணி பாவம் பொண்ணு அழுதுன்னு சொன்னாங்க, சரி இல்லையம்மா. Then I called him separately the caravan. I said, sir, I think I'm wasting everybody's time. I think I'm being a bad actor. At any point of time, you regret picking me, you tell me. I won't even feel bad. I'll just walk out. I'll say that something happened. I'll just walk out. I don't want to do this. He said, nalla thana pandringa. I said, nalla pandra aal ora varkellam poi shot panna matanga sir. Yesterday you said pack up without okaying the shot. What is it? Then he said, no, I just want you to get into the character. And trust me, from then until the last day, everything will be done in the first 2-3 shots, because he wants us to get into the skin of that character. And that character is not something which you've done before. And na ye in the character mean padan, it's not like some very some mythological character which has come from somewhere, the your normal day to day person that you meet, but she has a very different side to it and you're not able to take it in because you've never okay. So Surya sir, when I was nervous say the first 2-3 times saying so I'm not getting it right, I'll tell him openly, sir, you get it, no, I'm trying my level best, I'm not able to get it right, because the shot will be mine, it's just his suggestion, it's just his ear. Imagine having to wait 10 takes for this actor to get her lines right, and imagine if I was standing there, I'll be like, yeah, you're correct, I'm not talking about Surya sir, anybody would think, ivangalukku yen varamaatindhu, idhu easy thane. So I was thinking, he must be inside thinking the ponnu good for nothing, why is she doing this? So I told him very openly, sir, I'm trying my best, you can see that, no, it's better when you're very open. So I said, I'm really trying. He said, take a chill, right now it's your shot, that's why you're feeling conscious. Now you see next year another shot varu, he'll do the same thing. The first 2-3 days even I took so long, even I went home frustrated. It's a new team, it's a new director, it's a learning, so you'll have to get used to it Pallavi. I've been in the industry for a long, so I'm telling it tip away, don't get frustrated, don't take it out on yourself, this is very normal. Upon that I felt okay, he's not judging me thinking I'm taking a while. Then slowly I started feeling comfortable in the set, and then I told you the shameless face where you can go on and on knowing that everybody understands that this is required to get the best out of it. Thank you mom, thank you very much. நிறைய விஷயங்கள் நீங்க எங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணீங்க. இன்னும் நிறைய படங்கள் தமிழ்ல நீங்க இன்னும் படை கலப்பணும் அப்படின்றதுல எங்களோட வாழ்த்துக்கள். ரெயின்போ சார்பாகவும் ரெயின்போ நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்களோட நேரத்தை எங்களோட செலவு செஞ்சதுக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதும். ஓகே நேயர்களே, இன்னொரு செலிபிரிட்டியோட இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்கிறது உங்க ஆர்ஜே போர்க்கோ. ஸ்டே டியூன்ட் இது ஆல் இந்த ரேடியோ எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே மட்டும் தான் எப்பவுமே எல்லாமே சம்மதுலுமா.